வெல்கம் டு மணிமாஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்களோட 18 வயசுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங்கில் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம், அதுதான் நம்ம நியூஸ் 10. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால கரண்ட் ட்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் நியூஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அதுவும் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம டைரக்டா யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதில் ஓட்டர் செல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் ஆப் வந்து வரும். அது வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் கேட்குது. ஸோ அதை நான் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜிலே வந்து எனக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும், லைக் வந்து ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன், ரிசல்ட்ஸ், கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. ஸோ நான் இதில் வந்து ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். இதில் வந்து நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் மாதிரி வரும். ஸோ இது வந்து லெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ வெரிஃபை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மாதிரி காமிக்கும், ஆர் யூ அப்ளைங் ஃபார் த ஓட்டர் ஐடி ஃபார் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னா ஐ எம் ஆல்ரெடி ஹேவிங் ஓட்டர் ஐடின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம்னால எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஸ்டேட் கேட்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு இருக்கிறதுனால தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, அதாவது உங்களோட தொகுதி எந்த தொகுதிக்கீழே நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தள்ளிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செலக்ட் டேட் ஆஃப் பர்த் டாக்குமெண்ட். ஸோ உங்களோட பர்த் டாக்குமெண்ட்டுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி எல்லாமே ப்ரூஃபாக வைக்கலாம். ஸோ ஆதார் கார்டு நம்ம வைக்கிறோம். ஸோ வச்சுட்டு அட்டஸ்டட் காப்பி வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்லோட் கொடுங்க. ஸோ கேலரிலேருந்து அப்லோட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து கேட்கும். ஸோ ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பிக்சர்னு இருக்கும், அது கொடுங்க. ஸோ பிக் வந்து கொடுத்துட்டு உங்களோட நேம் வந்து கேட்கும், நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் டீட்டெயில் கொடுங்க, அப்படி இல்லைனா ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வந்து டிக் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டிசபிலிட்டி, அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளாக இருந்தால் அதை நீங்கள் எதாவது ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா டைரெக்டாக நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் நேம் வந்து கொடுத்தீங்கன்னா ரீஜினல் நேம் அது வரும். நான் அது கொடுக்காமல் வந்தனால எனக்கு வந்து பாப்பப் வந்து காமிச்சிது. ஸோ வந்து நேம் கொடுத்தீங்கன்னா தமிழ்லேயே உங்களுக்கு அந்த நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ரிலேஷன்ஷிப் டைப் வந்து கேட்கும், அதாவது யாராவது உங்களோட பேரண்ட்ஸோ இல்லைனா வந்து உங்களோட பிரதர்ஸோ யாரோட கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அது என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இன்னுமே ஃபாஸ்ட்டாகவே வந்து வந்துடும். ஏன்னா அந்த விஷயத்த வச்சு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி இமீடியேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நேம் ஆஃப் த ரிலேட்டிவ் யாரோ அது நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. சாரி, நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தமிழில் மாறிடும் நேம். ரீஜினல் லாங்குவேஜில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக, ரீஜினல் லாங்குவேஜில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. உங்களோட ஸ்ட்ரீட் நேம் கொடுங்க. கொடுத்தோன்னே எல்லாமே தமிழில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணிடும். ஸோ உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் பின் நம்பர் கொடுத்துக்கோங்க, பின்கோடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். வாட்டர் கனெக்ஷன் பில்லு, இபி பில்லு, ஆதார், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வைக்கலாம். ஸோ ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இந்த 2 MB இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்துட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், என்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டவுனோட நேம் கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த டேட்டில் இது பண்ண போகிறீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வந்து இது வரைக்கும் இருக்கீங்களா அந்த டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பிளேஸ், நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளிகேஷன் வந்து இது பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ் கொடுங்க. கொடுத்துட்டு டன்னு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்குன்னு வந்து இந்த ஓட்டர் ஐடி வந்து அப்ளிகேபிள் அப்ளை ஆகிடும். ஸோ அப்ளை ஆனதுக்கப்புறம் உங்களுக்குன்னு வந்து ஒரு ட்ராக் நம்பர் வந்து கொடுப்பாங்க, ஒரு ரெஃபரன்ஸ் நம்பருன்னு. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு உங்களோட ஓட்டர் ஐடி வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி பார்க்கணும்னா, இது அப்ளை டன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இது வரும், ட்ராக் வரும், நம்பர் வரும், ட்ராக் நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கரண்ட்டாக வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ராக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் பிஃபோர் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட வீட்டுக்கே வந்து இந்த ஓட்டர் ஐடி கார்டு வந்துடும். அது வந்து 18 இயர்ஸ் ஆகுது முன்னாடி தான் பண்ணணுமானா அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் யாருனாலுமே வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து பழசாக இருக்கும், அந்த சினாரியில் வந்து அந்த நோ ஐ ஹவ் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அது நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பழைய கார்டு வச்சுருக்கவங்களுக்கும் புதுசாக வந்து ஓட்டர் ஐடி கார்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.